வணக்க மகளே, வணக்க மகளே, வணக்க மகளே. சோ தெரிஞ்சோ தெரியாமலோ கோஇன்சிடென்ட் அப்படின்னுவாங்கல்ல, அதுவான்னு எனக்கு தெரியல. பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 ஆர் ஏ அர்ஜுனன், பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 விஜி அர்ச்சனா அவர்கள். சோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து ஆரம்பத்திலேயே அர்ச்சனா அவர்களுடைய அந்த முதலாவது வீக் உங்களுக்கு உங்கட, அதாவது ரெண்டாவது வீக்ல அவங்க அந்த ஓட விடுவாங்க பாருங்க, அந்த புள்ளி கேங்க 10-11 பேரை. அப்பவே பல மக்கள் வந்து ஆர் ஏ அர்ஜுனன் பெண் வெர்சன், ஃபீமேல் வெர்சன் ஆஃப் ஆர் ஏ அர்ஜுனன் அப்படின்னு அர்ச்சனா அவர்கள் அழைத்தார்கள். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆரி அவர்களை வந்து அர்ச்சனா அவர்களை பாராட்டி ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க. இப்ப நடக்கிற விடயங்களை பாக்குற இப்போ வந்து ஆரி அவர்கள் வெர்சஸ் அன்பு கேங், அர்ச்சனா அவர்கள் வெர்சஸ் புள்ளி கேங். சீசன் ஃபினாலில என்ன நடந்துச்சோ, வெளியில போனவர்கள் ஆரிக்கு இருக்கின்ற மக்கள் படை, ஆரியோட சப்போர்ட், அதை பார்த்து வயிறெறிஞ்சு உள்ளுக்குள்ள வந்து ஆரியை வந்து அட்டாக் பண்ணார்கள். அதாவது அந்த கொஞ்ச நாளாவது நம்ம ஒரு இவனை அட்டாக் பண்ணி நம்ம ஒரு சந்தோஷத்தை காணுவோம் அப்படின்னு இந்த கோலைகளுக்குரிய இதை வந்து பண்ணார்கள். அதே மாதிரி பிக் பாஸ் தமிழ் சீசன்ல இந்த கோலைகள் வந்து வெளியில மக்கள் தூக்கி கொண்டாடுறாங்க அர்ச்சனா அவர்களை. ஆல்ரெடி நிறைய கம்பெனிகள் அர்ச்சனா அவர்களை படங்கள்ல புக் பண்றதுக்கு வெயிட்டிங். சோ அப்படி இருக்கக்குள்ள இவனுங்க வந்து வேற பொய்க்கதைகள் சொல்றாங்க, இதெல்லாமே வைத்தறிச்சல். சோ அந்த சீசன் 4 அந்த மொமெண்ட் அது அப்படியே ரீக்ரியேட் மாதிரி இருக்கு அர்ச்சனா அவர்களுடைய. அதை பாக்கிக்குள்ள வேற மாதிரி ஒரு அந்த வைப்ஸ் மக்களே, சரிங்களா? அடுத்தது அர்ச்சனா அவர்கள் படைத்த சரித்திர சாதனை அது என்ன அப்படி என்பதை வந்து பார்க்கலாம். அர்ச்சனா அவர்களுடைய நல்ல குணம் அது பல மக்களுக்கு இப்ப பாக்கிக்குள்ளேயே புரியுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து போட்ட ஒரு குறும்படம் ஒண்ணு வேற மாதிரி இருந்துச்சு, அது ஒண்ணு. அப்புறம் அர்ச்சனா அவர்கள் எப்படியோ அப்படிதான் மிஸ்டர் பிரதீப் அண்ணா அவர்கள். சோ கமல்ஹாசனா பிரதீபா அப்படின்னா பிரதீப் தான், சரியா? சோ பிரதீப் வெர்சஸ் கமல்ஹாசன் அப்படின்னு எந்த சோசியல் மீடியாலையும் சரி, இல்ல வெளியில இறங்கி யார்கிட்ட கேட்டாலும் சரி வாக்கெடுப்படுத்தினா, பிரதீப் அண்ணாக்கு கிட்ட கூட கமலால வர முடியாது. அந்த அளவுக்கு பிரதீப் அண்ணா அவர்கள் தன்னுடைய பேரை முத்திர பதிச்சிருக்காங்க இந்த சீசன் 7ல, சரிங்களா? அசைக்க முடியாத மாவீரனா இருக்காரு மிஸ்டர் பிரதீப் அண்ணா அவர்கள். சோ அவருடைய பேர் வந்து இன்றும் ஒழித்தது. ரவீனா அவர்கள் சொன்னபடியும் ரவீனாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விடயங்களை இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். சோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மேட்டர் வந்து அர்ச்சனா அவர்கள், விஜி அர்ச்சனா அவர்கள் 100% 200% அர்ச்சனா இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீமேல் அண்ட் மேல் கான்டெஸ்டன்ட் இன் பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்டரி, சரிங்களா? சி இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் கான்டெஸ்டன்ட். காரணம், அர்ச்சனா அவர்களுக்கு நடந்தது போல எந்த சீசன்லயுமே யாருக்கும் நடக்கல, சரிங்களா? பிக் பாஸ் அந்த ஷோவை நடத்துற கோஸ்ட், உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள், பெயிட் பிக் பாஸுக்குள்ள போயிட்டு இப்ப ரிவ்யூ பண்ற சில ரிவ்யூஸ் அந்த மாதிரி யாருன்னு உங்களுக்கே தெரியும், சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பெயிட் பிஆர்ஸ், அத்தனை பேரோட அட்டாக்கையும் தனி ஒரு பொண்ணா நின்று சமாளிக்கிறாங்க பாருங்க, அந்த மனதைரியம் வந்து வேற மாதிரி. பிக் பாஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து மென்டலி அண்ட் பிசிக்கலி, அதுல யார் ஸ்ட்ராங்கோ அவங்க தான் வின்னரு. முக்கியமா வந்து மென்டல் ஸ்ட்ரெங்க் வந்து முக்கியம், அதே நேரத்தில் பண்பாடு முக்கியம். எல்லா குணங்களுமே அர்ச்சனா அவர்கள்ட்ட இருக்கு. அண்ட் சி இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் கான்டெஸ்டன்ட் இன் தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரி. சோ மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஓட் போடுறாங்கன்னா அவங்களுடைய குணத்தை வச்சு தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. உன்னோட பண்பாடு, உன்னோட பழக்க வழக்கம் அதுதான் ஃபர்ஸ்ட். அந்த விதத்தில் அர்ச்சனா அவர்கள் சொர்க்கத்தங்கம். அதனாலதான் அர்ச்சனாவிற்கு 3.5 லட்சம் ஓட் வருது, ரெண்டாவது இடத்துல இருக்கவங்களுக்கு 1 லட்சம் ஓட் கூட வரையில. இது தமிழ் பிக் பாஸ்ல இதுக்கு முதல் இப்படி நடக்கல, சரிங்களா? சோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரி அர்ச்சனா அவர்களுக்கு வந்து ஃபினாலே வீக்ல மோர் தேன் 52-60% ஓட், ஈவன் ஆபீஷியலி அதிகம், சரிங்களா? சோ சிங்கிள் ஹேண்ட்லி அர்ச்சனா அவர்கள் இந்த ஷோவை வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? சண்டே வந்து ரிசல்ட் வந்து வேற மாதிரி வரும். சி மேட் த ஹிஸ்டரி. ஓகே, அவங்களுடைய அந்த நல்ல பண்பாடு பழக்க வழக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நிக்ஷன் ஒருத்தன் வர்றான் வந்து வந்து இன்னைக்கு ஒரு வடையன்னு சொல்றான், எதுக்குடா இந்த பொழப்பு வந்து சொல்றான், நான் வின்னரோ ரன்னரோ இல்ல, ஆனா நான் தான் மேன் ஆஃப் த மேட்ச் ஆமண்டு. நீ வீட்டுக்குள்ள வருவாயு ஒரு பொண்ணு பிக் பாஸுக்குள்ள வராம இருக்காங்க, ரீஎன்ட்ரி கூட கொடுக்காம இருக்காங்க. ஆயுசு, அப்ப நீ எவ்வளவு பெரிய ஒரு வேணாம் விடு, உன்னை பத்தி பேசினா எனக்கு தான் அது வந்து டைம் வேஸ்ட். சோ அப்படி வந்து வர்றவன் போறவன் எல்லாமே என்ன சொல்லுங்க, வெளியில கழுவி ஊத்துறானுங்க, மக்கள் செருப்படி கொடுக்கறானுங்க, இவனுங்க என்னடான்னா வட வடையா வந்து சுட்டி வந்துருக்கானுங்க. சோ சரி, இப்படிப்பட்டவனுங்க வரைக்குள்ள இப்படி இப்படி கேவலமா அர்ச்சனா அவர்களுக்கு துரோகம் பண்ணவர்கள் வரைக்குள்ள கூட அர்ச்சனா அவர்கள் ஒவ்வொருத்தரையும் வெல்கம் பண்ற விதம் இருக்கு பாருங்க. இவன்
ஆர்ஜே பிரபு அவர்கள் நேற்று நைட் எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த மாயாவை பத்தி என்ன நடந்துச்சு அப்படி என்பதை அர்ச்சனா அவர்களுக்கு சொல்லிட்டாங்க. ஆனா அப்படி இருந்து வந்த பொண்ணு நீ அந்த என்ன சொல்லுங்க, இப்ப சில பேருக்கு நமக்கு வெளியில அவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னா இவ்வளவு தூரம் நம்மளை இவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க, புல்லிங் பண்ணிருக்காங்க, பொய் சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், உண்மை தெரிஞ்சோன்னா நம்ம வந்து சத்தியமா பதிலடி கொடுப்போம், ஈவன் நான் கூட. ஆனா அர்ச்சனா அவர்கள் வந்து அவங்களுடைய பண்பாடு அங்கதான் ஜெயிச்சுது மக்களே. முதல் எப்படி இருந்தாங்களோ இப்பயும் அப்படிதான் இருக்காங்க. எதிரியா இருந்தா கூட அவங்க வெல்கம் பண்றதா இருக்கட்டும், அந்த ஸ்மைலோட வரவேற்கிறதா இருக்கட்டும், சீஸ் அட் லெவல் சலூட் மேம், வேற மாதிரி சரிங்களா. அர்ச்சனா அவர்களிடத்துல நான் இருந்திருந்தா இன்னைக்கு மாயாவெல்லாம் ஓட விட்டுருப்பேன். வெளியில 3 கோடி பேர் இருக்காங்கல்ல, சோ அந்த மாதிரி ஓட விட்டுருப்பேன். பட் அர்ச்சனா மேம் அவர்கள்ட்ட நம்ம கத்துக்கிட்டது அந்த பேஷன், அந்த பொறுமை, அந்த பண்பாடு. சபாஷ், வளப்ப அப்படிடா செம சரிங்களா. ஓகே, இது வந்து நம்ம தலைவி அவர்களை பத்தி. அடுத்தது இன்னொரு விடயம், பிக் பாஸ் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு கேஜிஎஃப் மொமெண்ட் கொடுத்தாரு. இந்த மாயா பூனிவ ஊரே சிரிக்குது இதில் பார்த்து. சோ ஓகே, சோ அப்படி இருக்கக்குள்ள இது ரெண்டும் பேசிக்கொண்டிருக்கு. அப்ப இந்த மாயா சொல்லுது வெக்கமே இல்லாம, ஏன்னா அப்படின்னா என்டிங் வந்து சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு. ஆமா, சந்தோஷமா தான் இருக்க போது அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி. சோ இந்த மாயா என்ன சொல்லுது அப்படின்னா, என்னிங் அதாவது ஒரு ஷோல எவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்கலாம், இது நான் சொன்ன டயலாக் மக்களே, நம்ம சொல்லுவோம் இல்ல உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன், ஒரு ஷோ நடுவில் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா என்டிங் வந்து கண்டிப்பா மக்களோட விருப்பத்தின் ஏற்ற மட்டும் இருக்கு. அந்த டயலாக் அது விடுது. சரி, அது என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா என்டிங் வந்து நல்ல மாதிரி இருக்கும் அப்படின்னு. சோ அப்ப கேமராமேன் வந்து அர்ச்சனா அவர்களோட அந்த மைக்கை வந்து காட்டும், அர்ச்சனான்னு எழுதியிருக்கும் அந்த மொமெண்ட் வந்து வேற மாதிரி சரிங்களா, தரோலி என்ஜாய். சோ ஓகே, அடுத்தது நம்ம தலைவர் மிஸ்டர் பிரதீப் பண்ணா, மேன் ஆஃப் த ஷோ. சோ என்ன சொல்லலாம், மாவீரர் கமல்ஹாசனோட முகத்துறையை கிழித்தவர் மிஸ்டர் பிரதீப் அவர்கள். அவரை பற்றிய உண்மைகளை வந்து பிரதீப்புக்கு ஃபேன் பேஸ் வந்து வேற மாதிரி இருக்குன்னு இன்றைய மணி, விஷ்ணு, ரவீனா இருக்கக்குள்ள ரவீனா சொல்லுவாங்க, பிரதீப்புக்கு வந்து ஃபேன் பேஸ் வேற மாதிரி இருக்கு. சோ அந்த ரெட் கார்ட் விடயம் வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்காங்க, பிரதீப் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு நிறைய உண்மைகளை போட்டு உடைச்சாங்க. அந்த மொமெண்ட் சத்தியமா நான் பாக்கைக்குள்ள தலைவர் பாஷா படத்துல அடிப்பார் பாருங்க, அந்த இன்டர்வல்ல அந்த பாஷா பிஜிஎம் போகும் இல்ல, அது அந்த கேஜிஎஃப்ல அந்த ராக்கி பாயோட அந்த பிஜிஎம் போகும் இல்ல, அப்படி ஒரு மொமெண்ட் மக்களை செம்ம புல்லரிப்பு நமக்கு சரிங்களா. சோ இப்படி அந்த கடைசி தருணங்கள்ல நல்ல விடயங்கள் நடக்குது. இதைத்தான் நான் உங்கள்ட்ட சொல்றது, ஒன்னே ஒண்ணுதான் மக்களை சரிங்களா. ஒரு ஷோல என்ன வேணுமென்னாலும் நடுவில் நடந்திருக்கலாம், ஆனா என்டிங் வந்து மக்களோட ஆட்சியோட மக்களோட கருத்தின் படிதான் நடக்கும் அப்படி என்பது. ஓகே மக்களே, எத்தனை பேர் ஓட் போட்டீங்க, ஓட் போடல அப்படின்னா ஹாஸ்டல்ல போய் அர்ச்சனா அவர்களுக்கு ஓட்டை வந்து போடுங்க. 10 மிஸ்கால் ஓட் போடலன்னா போடுங்க, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவர்கள், தெரியாதவர்கள் எல்லாரையும் வந்து போட வைங்க. சும்மா சண்டே வெறுத்தனமா செலிப்ரேட் பண்றோம் சரிங்களா, தலைவி அவர்களுடைய வெற்றியை. நன்றி.